அதிசயராஜ் ஜீசஸ் கம்ஃபோர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அவர்கள் இந்த அக்காவை இழந்து தவிக்கும் இந்த ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி குடும்பத்திற்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் ஜபத்தை ஏறெடுத்த பின்பதாக அவர்கள் நம் மத்தியில் ஆறுதல் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் யாவரை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு சகோதரி அவர்கள், கர்த்தருடைய சமூகத்து சென்ற செய்தியை நேற்றிரவு நாங்கள் கேள்விப்பட்டது மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானோம். சகோதரி அவர்களே, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் நன்கு நெருங்கி பழகி வருகிறோம். ஒரு அன்புள்ள ஒரு மகள், அவர்களுக்கு அநேக ஊழியர் தெரிந்திருந்தாலும் எங்கள் ரெண்டு பேரையும் ஒரு சகோதரர் போல ரொம்ப பாசத்தோடு அன்போடு பழகக்கூடியவர்கள். எங்கள் ரெண்டு பேரும் தனி மரியாதையை நாங்கள் வந்து சந்திக்கும் போதெல்லாம் நேரம் எடுத்து எங்கள் பட்சமாய் பேசி ஜெபிக்கிற ஒரு அன்பு மகள். எப்பொழுதெல்லாம் இங்கே வருகிறோமோ அப்போதெல்லாம் எங்கள் நன்னா உபசரித்து அன்போடு பேசி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபிங்க பாஸ்டர் ஒரு அன்பு தாழ்மை உள்ள ஒரு மகள். அவர் எடுத்துருக்க குணம் பயங்கர ஒரு ஃபெய்த், விசுவாசம். ஒரு நாளும் எதிர்மறையான வார்த்தை அறிக்கை செய்யாமல் எப்பொழுதும் ஷீ வில் ஸ்பீக் ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் ஒன்லி. ரெண்டாவதாக நாங்கள் பார்த்தது மிகவும் ஒரு தாழ்மையுள்ள ஒரு மகள். நான் ஒரு முறை திசைநவில பட்டணத்துக்கு ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஊழிய செய்ய போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு அந்த அக்கா வந்திருந்தார்கள். ஒரு 200 பேர் அந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டார்கள். ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியர் மனைவி அங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும், என்கிட்ட 70 சபை பாஸ்ட் இருக்கிறாங்க, 100 பேர் வச்சிருக்க பாஸ்ட் மனைவி ஒரு மீட்டிங் போனால் வரமாட்டாப்புல. இந்த சகோதரி அந்த கூட்டத்தில் வந்து கீழே நாற்கால உட்கார்ந்தார்கள். கூட்டம் முடிந்த பிறகு மேடைக்கு வந்து எங்களை பார்த்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். அவங்க வீட்டுக்கு அன்போடு எங்களை அழைப்பு கொண்டு போனார். ஒரு வேலை உணவு ரெடி பண்ணினார்கள், எங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. சொன்னேன், இந்த 200 பேர் சின்ன கூட்டம், நீங்கள் ஏங்கா வந்தீங்க, நீங்கள் வீட்டில் ஃபோன் பார்த்துருப்பேன், இல்லை உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் என்று சொன்னார். ரொம்ப தாழ்மையுள்ள ஒரு மகள், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ஒரு சாந்தமுள்ள ஒரு மகள். மொத்தமாக சொன்னால் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தின ஒரு ஊழியக்காரி என்பதில் சந்தேகமே கிடையாது. எங்கள் ஊழியத்திலே பலமுறை அக்காவை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதற்கு பெண்களெல்லாம் அழைத்து பெண்கள் மாநாடு 2 முறை சகோதரியை ஊழியத்திலே பயன்படுத்தி மிகுந்த வல்லமையை எங்கள் மத்தியிலே ஊழிய செய்தார்கள். அவர் எழுதின எல்லா புஸ்தகங்களையும் நாங்கள் பல்க் பல்காக வாங்கிப்போம். 500, 200, 300 வாங்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கும் அவருக்கும் நல்ல இந்த இயேசு சந்திக்கிறது நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அக்கா அவருடைய இழப்பு கட்டாயம் ஒரு பெரிய இயேசு சந்திக்கிறவருக்கு பெரிய ஒரு தூண் சாய்ந்து விடுதான் சொல்ல வேண்டும். ஷீ இஸ் எ வெரி பிக் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, ஒரு பெரிய இழப்பு என்று தான் சொல்ல முடியும். நாம் எவ்வளவுதான் ஜிபிஎஸ் அணி ஆறுதப்படுத்தினாலும் அந்த மனைவி ஸ்தானத்தில் யாரும் வந்து நிற்க முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் ஆறுதல் செய்ய முடியும். கர்த்தர் ஒருவர் தான் அந்த இடத்தில் நின்று அண்ணனை ஆறுதல் படுத்த முடியும். 51:3 சொல்கிறது, நானே உங்களுக்கு ஆறுதல். அவரே சகல விதமான ஆறுதலின் தேவன். அவர் தான் ஜிபிஎஸ் அணி ஆறுதல் படுத்தி ஒரு நாளைக்கு ஊழியத்தை செய்ய தேவர் கிருபை செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ராத்திரி எங்கள் அன்பு சகோதரி இழந்து தவிக்கும் ஆனந்த் ஜிபிஎஸ் அண்ணனுக்காக, உடைய உறவினர் நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்க பங்காளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரருடைய இழப்பு எங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி வந்தது என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த வீட்டாருக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும், எவ்வளவு மன துயரமா இருக்கு. நானே ஆறுதல் செய்கிறேன் சொன்ன கர்த்தர், சகல விதமான ஆறுதல் தேவன் என்று சொன்ன கர்த்தர், நீதான் எங்க அண்ணன் ஜிபிஎஸ் அவர் வீட்டாரையும் ஆறுதல் மகளுடைய மருமகன் எல்லாரையும் செய்தி தெரியாத மக்களுக்கு எப்படியாவது செய்தி, கடைசி அக்கா வந்து பார்க்க ஒரு விஷயம், தொடர்ந்து நடக்கிற அடக்க ஆராதனை ஸ்தோத்திர கூட்டம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அக்கா சொன்ன அந்த வைராக்கியமும் அந்த விசுவாசமும் அந்த ஊழிய வாஞ்சையெல்லாம் பிள்ளைகள் தொடர்ந்து அண்ணனோடு இணைந்து செய்ய அனுக்கிறகம். இயேசு சந்திக்கிற ஊழியத்து மூலம் தேவன் நாம் வருநாட்கள் அதிகமாக பட பிரார்த்தனை செய்ய இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்மளுடைய மத்தியில் ஆறுதல் ஆறு